ஓகே, ரொம்ப அழகாக ஒரு விஷயம் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ஏன்டா கேமரா இப்படி ஆடுது அப்படின்னு நினைக்காதீங்க. நான் வாய்ஸ் ஓவருக்கு பதிலாக நம்ம அப்படியே லைவாகவே பேசிகிட்டே ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் என் கருமை பிடிச்ச ஃபோனில் ஒன்றுமே ரெக்கார்ட் ஆகலை ஒழுங்காக. அதனால் நான் இப்போ எல்லாத்தையும் மியூட் பண்ணிட்டு மறுபடியும் வாய்ஸ் ஓவரே கொடுக்குறேன். இன்றைக்கி வந்து நம்ம பைனாப்பிள் ஐஸ்கிரீம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி தான் இது. இதுக்கு முன்னாடி நான் பைனாப்பிள் மில்க் ஷேக் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அதை அடித்து, அதாவது நம்ம மிக்சியில் போட்டு அடிப்போம்ல மில்க் ஷேக், அடித்து வச்சு கொஞ்சிறது இது கசப்பு, பயங்கர கசப்பாகிடுச்சு. அந்த மாதிரி எதுவும் இந்த ஐஸ்கிரீமில் கசப்பு ஏறிடக்கூடாதுன்றது தான் எனக்கு இருக்க ஒரே ஒரு பயம். பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. ஸோ இது வந்து நம்ம சக்கரை போட்டு ஃப்ரீசரில் ஒரு மணி நேரத்துக்கு நம்ம வச்சிடலாம், நல்லா ஃப்ரீஸ் ஆகி வரட்டும். நான் வந்து ரொம்ப கம்மியான அளவு தான் பைனாப்பிள் எடுத்திருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 2-3 இருக்கும். ஏன்னா எப்படி வருதுன்னு நினச்சோமா எனக்கு ஐடியாவே இல்லை. அதனால் சும்மா நம்ம அப்படியே ட்ரை பண்ணுவோமே அப்படின்ற ஒரு ஐடியா தான். அதனால் நான் ஒரு கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஏற்கனவே வெண்ணிலா ஐஸ்கிரீம் நான் வீட்டில் செஞ்சுருக்கேன், அதோட மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணி பைனாப்பிளை மட்டும் போட்டு பண்ணலாம்னு ஒரு ஐடியா. ஸோ எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்போ வந்துட்டு நான் ஒரு அரை ஸ்பூன் கிட்ட கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன், கூட வந்துட்டு பால் வந்து அரை கிளாஸ் பால் எடுத்திருக்கேன். யூஸ்வலாக ஒரு கிளாஸ் பாலில் தான் ஐஸ்கிரீம் செய்வேன், பட் இது எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியலே அப்படிங்கிறதுனால அரை கிளாஸ் பால் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு ஃப்ரிட்ஜில் சில்லுன்னு ஆக்கின பால், ஓகேவா? சுட சுட இருக்கிற போது செய்யக்கூடாது, நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் தான் நம்ம செய்யணும். காய்ச்சின பாலும் யூஸ் பண்ணலாம், காய்ச்சாத பாலுமே யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? கார்ன்ஃப்ளவர் வந்து அரை டேபிள் ஸ்பூன் இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சமாக பால் ஊற்றி ஃபஸ்ட்டு நம்ம கார்ன்ஃப்ளவரை நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அடுப்பில் வைப்போம். சும்மா கொஞ்சமாக பால் ஊற்றி நம்ம வந்துட்டு கலந்துக்கலாம். ஏன்னா அடுப்பில் வைக்கும் போது நம்ம டைரெக்டாக வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டோன்னு வாங்கிக்கலாம், அது என்ன எடுத்துன்னா கட்டி கட்டியாக எடுத்து கரையிறதுக்கு ரொம்ப நேரம் வந்துட்டு டைம் எடுக்கும். அண்ட் இது நான் ஒரு கையில் ஃபோனை பிடிச்சிட்டு பண்ணதுனால என்னால் அதை மிக்ஸ் பண்ணவே முடியல, கிண்ணத்தை வந்துட்டு பிடிக்க முடியாததுனால ஒரு பேலன்ஸ்டாகவே இல்லை மிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படியே ஏதோ பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது இந்த மாதிரி நல்ல எந்த கட்டி கட்டியாக எதுவுமே இல்லாமல் நம்ம நல்லா நீட்டாக அதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா, அடுப்பை வந்துட்டு பற்ற வச்சிடலாம். அடுப்பு பற்றினதுக்கப்புறமா அது கொஞ்சம் சூடாகட்டும். ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துருக்க அரை கிளாஸ் பாலை ஊற்றிட்டு நம்ம கிண்டணும். இந்த நம்ம பால் வந்து மேலே கொஞ்சம் ஏதாச்சும் ஆடை இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நம்ம வந்துட்டு அடுப்பில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது கூட நம்ம கலந்து வச்சுருந்தாலும் கார்ன்ஃப்ளவர் இது, அதையும் நம்ம இது கூட ஊற்றிடலாம். இதில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா பாசுந்திக்கு இருக்கிற மாதிரி திட்டு திட்டாக வந்துட்டு ஆடை அடையாக பிடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம மில்க் மேடுக்கெலாம் கலந்துக்கிட்டே இருப்போம்ல, அந்த மாதிரி நம்ம இதை கலந்துக்கிட்டே இருக்கணும். ஃபுல்லாகவே திக்காகிறப்போ வந்துட்டு நம்ம இதுக்கு சுகர் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் 7 ஸ்பூன் கிட்டே சுகர் வந்துட்டு அரைச்சி வச்சுருக்கேன், ஓகேவா? பவுடர் சுகர். இது வந்து சுகர் வந்து நீங்களுக்கு கம்மியாக வேணால் கம்மியாகவும் எடுத்துக்கலாம். ஆனால் நீ கண்டிப்பாக முழுசாக இருக்கிற சர்க்கரை அப்படி போடக்கூடாது, பவுடர் பண்ணி தான் போடணும். பால் திக்கானதுக்கப்புறம் தான் நம்ம போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்துட்டு ஃபஸ்ட் இருந்ததை விட கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் அதை ஃபுல்லாத்தையும் கொட்டிடுறேன். எனக்கு இப்போ இன்னொரு சந்தேகம் ஆயிடுச்சு அப்படின்னா, மெயினாக ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, இந்த கிண்ணத்தில் வர நான் தெரியாமல் அந்த சர்க்கரையை வச்சுட்டேன், ஒட்டிக்கிட்டு வரவே இல்லை. அதை எடுத்து 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 போடுறது செம்ம கடுப்பாயிடுச்சு. சுகர் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பால் கொஞ்சம் தண்ணி ஆயிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா சுகர் கரைஞ்சதுனால அப்படி இருக்குது. ஆனால் அது பிரச்சனை கிடையாது, நீங்கள் வந்து அடுப்பில் வைக்கும் போதே அது கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆக ஆரம்பிச்சிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப லோ ஃப்ளேமில் வைக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு திக்காக ஆரம்பிக்கும். வெளியே செம்மையாக காற்று அடிக்குது, அதில் கதவும் சொன்னாலும் நல்லா அடிச்சுக்குது. வாய்ஸில் கேட்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்லா திக்காக ஆகிடுச்சு. இது வந்து கொஞ்சம் அங்கங்கே கொறு கொறுன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் நமக்கு பிரச்சனை இல்லை. நீ எப்படி இருந்தாலும் நம்ம அதை மிக்ஸியில் போட்டு அடிக்க போகிறோம் இல்லையா? ஸோ நல்லா ஆறட்டும். இப்போ ஃபுல்லாக ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்தது என்னென்னா, சர்க்கரையோட அளவு வந்துட்டு அந்த அரை கிளாஸ் பாலுக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது போல். ஸோ அது என்ன ஆகிடுச்சு, அப்படியே ஜீராவாக ஒட்டிக்கிட்டு அப்படியே இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன், உங்களுக்கு வீடியோவில் க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு தெரியும், லைட்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, அப்படியே வந்து சர்க்கரையாக அது வந்து இழுக்குது. நான் என்ன நினச்சேன், பாலும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆகிடும் அப்படின்னு நினச்சேன். சரி பார்ப்போம் எப்படி வருதுன்னு, மிக்சியில் போட்டு அடித்து பார்ப்போம். இதை வந்து ஃபஸ்ட் நம்ம மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
ஓகே, நான் ஒரு வழியாக வந்து மிக்சியில் அது ஃபுல்லாத்தையும் நான் போட்டுட்டேன். இப்போ அது கூட நம்ம சேர்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பால் ஆடை. ஓகேவா, அதாவது மலாயின்னு சொல்லுவோம்ல, அது பால் நம்ம காய்ச்சினதுக்கப்புறமா மேலே ஃபார்ம் ஆகும்ல அந்த இது ஆடை, நான் வந்து 180 ml கிட்டே எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீமை வாங்கி அப்படியே ஊற்றிக்கலாம், பீட்லாம் பண்ண தேவையில்லை, அப்படியே வெறும் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து நீங்கள் ஊற்றிக்கலாம். இந்த பால் ஆடை தான் வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஐஸ்கிரீமுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும்னு நம்புகிறேன். ப்ளஸ் மேலே வந்து கிறிஸ்டல் ஆகாமலும் இருக்கும். பைனாப்பிள் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம், ஃப்ரீசரில் வச்சுருந்தோம்ல, 1 hour நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சிப்போம். இந்த பைனாப்பிளையும் நம்ம கட் பண்ணி போட்டு அடிச்சிடுவோம். அடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்கணும்னு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் யூஸ்வலாக ஐஸ்கிரீம்ஸ் அடிக்கிறப்போ வந்துட்டு ஒரு 1 minute கம்மியாக தான் அடிப்பேன், அது நல்லா க்ரீமி ஆகிடும். பட் இதை அடித்த உடனே என்ன ஆச்சுன்னா, நம்ம அந்த சர்க்கரையும் பாலும் மிக்சர் எப்படி இருந்துச்சு நம்ம துரு துருன்னு, அது மாதிரியே தான் இருந்தது. லைட்டாக ஒரு பக்குன்னு ஒரு ஃபீல் ஆச்சு, என்னடா இப்படியே இருக்குன்ட்டு. ஸோ திரும்ப திரும்ப ஒரு 1 minute அப்பப்போ அடிச்சுக்கிட்டே இருந்தேன், விட்டு 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 அடிச்சுட்டே இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக க்ரீம் ஆக ஆரம்பிச்சிச்சு. அண்ட் ஃபைனலாக செம்ம ஸ்மூத்தாக சூப்பராக வந்தது அந்த பைனாப்பிளோட அந்த மிக்ஸ். நம்ம அந்த பால் அடையும் போட்டு பண்ணோம்ல, ரொம்ப சூப்பராக கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்தது, பக்காவாக இருந்தது. அண்ட் பைனாப்பிளோட வாசனையும் வந்து நல்ல வாசனையாக கரெக்டாக இருந்தது. சர்க்கரை எக்ஸாக்டாக வந்துட்டு கரெக்ட் மெஷர்மெண்ட் தான். நம்ம இதுக்கு மேலே கம்மியாக போட்டிருந்தோம்னா கண்டிப்பாக ஐஸ்கிரீமாக சாப்பிட்றப்போ சர்க்கரை இருந்திருக்காது அதில். நம்ம இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ்லேயே இப்போ நம்ம ஊற்றிடலாம். இது ஐஸ்கிரீமாக ஆகி வரப்போ நல்லபடியாக வரணும், எனக்கு கசந்துடக்கூடாது, அது ஒன்று தான் எனக்கு பயமே. இப்போ எந்த கசப்பும் இல்லை, ஃப்ரீஸ் பண்ணி எடுக்கிறப்போ எந்த கசப்பும் இல்லை இருக்கணும். இந்த ஐஸ்கிரீமுக்கு வந்து நம்ம மேலே க்ளோஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஃபாயில் ஷீட் வச்சு கவர் பண்ணும், ஆனால் இந்த ஃபாயில் ஷீட்லாம் இல்லை. ஸோ பிரியாணி கண்டெய்னரை 4 sides கட் பண்ணி அதை வந்து நம்ம எப்படியாவது ட்ரை பண்ணி ஃபிட் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டப்பாவோட மூடியை போட்டு மூடிடலாம். இது வந்து ஃப்ரீசரில் 8 hours வைக்கணும். வச்சதுக்கப்புறமா நம்ம அப்படியே எடுத்து டைரெக்டாக சாப்பிட வேண்டியதான், திரும்ப மிக்சியில் போட்டு அடிக்கணும் அந்த வேலைலாம் இல்லை. நல்லபடியாக ஐஸ்கிரீம் கசக்காமல் வரணும், பார்ப்போம் எப்படி வருதுன்னு. கொஞ்சம் டப்பாவை ஷேக் பண்ணிக்கலாம், ஸோ பபிள்ஸ்லாம் இருந்தால் போயிடும். இப்போ வந்து நம்ம இந்த கண்டெய்னரை வச்சு நம்ம எப்படியாவது ட்ரை பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம். ஓகே, க்ளோஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து இதை கம்ப்ளீட்டாக வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு. நான் மேலே இந்த பிளாஸ்டிக் மூடி வச்சு மூடிட்டு நான் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். இப்போ வச்சதுக்கப்புறம் நான் எனக்கு தெரிஞ்சு இதை நான் நைட்டு பண்ணுறேன், அதனால் நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த மாதிரி தான் எடுக்க முடியும். நான் அப்போ உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஓகே, இது நெக்ஸ்ட் டே ஈவினிங் தான் எடுத்தேன். இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, இது செம்ம 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 டைட்டாக இருக்கும் இந்த மூடி. சும்மாவே பார்த்ததுக்கு நான் ஃபாயில் கவர் வேறு போட்டு மூடினதுனால இன்னமும் டைட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு வழியாக பயங்கரமாக கஷ்டப்பட்டு இதை வந்துட்டு என் தம்பியோட ஹெல்ப்போடு நான் ஓப்பன் பண்ணிட்டேன். அங்கங்கே ஒரிஜினல் வாய்ஸ் ஒழுங்காக கேட்குற இடத்துலலாம் உங்களுக்கு நான் கேட்குற மாதிரி வச்சுருக்கேன். அண்ட் இது ரொம்ப ரொம்ப க்ரீமியாக இருந்தது, செம்ம க்ரீமியாக வந்தது, எந்த ஐஸ் கிறிஸ்டலுமே மேலே இல்லை. சூப்பர் க்ரீமியாக, ரொம்ப ஈஸியாக இருந்தது எடுக்கிறதுக்கே. இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஸ்மூத்தாக வந்திருக்கு பாருங்களேன், செம்மையாக இருந்தது பார்க்கவே. சாப்பிட்டு பார்க்குறேன் போ. பக்காவாக இருக்கு சிரிச்சா, டேஸ்ட் ரொம்ப 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 சூப்பராக வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ட்ரை, அதுவும் நானாக யோசிச்சு பண்ண ட்ரையில் இந்தளவுக்கு வரும்னு எதிர்பார்க்கல, உண்மையிலேயே ரொம்ப நல்லா வந்தது. பட் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா, பால் வந்து நான் 100 ml பால் எடுத்திருந்தேன், ஆனால் பால் ஆடை அதாவது மலாய் வந்துட்டு கிட்டத்தட்ட 150 ml கிட்ட எடுத்தேன். அது ஒரு பெரிய மிஸ்டேக் ஆகிடுச்சு. 150 கூட இல்லை, 180 ml கிட்ட எடுத்தேன். அது என்ன ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீமுக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் கொடுக்காமல் கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு ஐஸ்கிரீம். பட் இது வந்துட்டு நான் வீடியோக்காகவும் ஃபோட்டோக்காகவும் ரொம்ப நேரம் வெளியே வச்சுட்டாலும் இன்னும் கொஞ்சம் உருக்கிடுச்சு. ஸோ இதை கணக்கில் எடுத்துக்காதீங்க. பட் நான் உங்களுக்கு காட்டினால பாக்ஸ்லேருந்து எடுக்கிறப்போ அந்த மாதிரி தான் இருந்தது, கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு, ஸ்டிஃப்னஸ் இல்லை. ரெண்டாவது வந்துட்டு பைனாப்பிளோட கசப்பு இருக்குமான்னு பயந்த அளவுக்குலாம் கசப்பு இல்லை, ரொம்ப 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 மைல்டாக ஒரு துகர்ப்பு தன்மை மட்டும் இருந்தது. பட் நான் இதில் வந்து ஒரு 3 pieces பைனாப்பிள் போட்டிருக்கேன். பட் நம்ம அதிகமாக பைனாப்பிள் யூஸ் பண்ணால் மேபி கசப்பு அதிகம் இருக்கலாம். ஸோ நம்ம ஒரு சேஃபர் சைடுக்கு ஃப்ரூட் யூஸ் பண்ணாமல் எசன்சி யூஸ் பண்ணுறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா கசந்துருச்சுன்னா நம்மளால் எதுவும்
எதுவுமே பண்ண முடியாது. ஸோ பால் ஆடையும் பாலும் மட்டும் நம்ம ஈக்குவல் அளவில் எடுத்தோம் அப்படின்னா பக்காவாக இருக்கும் ஐஸ்கிரீம். அந்த ஸ்டிஃப்னஸ் எல்லாமே கொஞ்சம் கூட ஐஸ்கிரீம் மேலே வந்து அந்த கிறிஸ்டல் எதுவுமே ஃபார்ம் ஆகலை. டேஸ்ட் ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரைல இந்த அளவுக்கு வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ அதுக்கு ரியலி ரொம்ப ஹாப்பி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பை பை, டேக் கேர்.